பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கான வேத பாடம் அதிகாரம் 35 39 வரை. அதிகாரம் 35, தேவன் யாக்கோபு கிட்ட நீ பெத்தேலுக்கு போ என்று கட்டளை இடுகிறார். 2 வசனத்துல யாக்கோபு தன் வீட்டாரிடத்துல உங்கள்கிட்ட இருக்கிற அந்நிய தெய்வங்கள் எல்லாம் விட்டு விலக்குங்கன்னு கேட்குறாங்க. அதேபடி 4 வசனத்துல கர்வாலி மரத்தின் கீழே அது எல்லாத்தையுமே புதைக்கிறாங்க. 5 வசனம், அவங்கள சுற்றிலும் இருந்தவர்கள் தேவன் அவர்களோடு இருக்கிறார் அப்படிங்கிறத அறிந்தனால அவர்கள் யாரையுமே பின்தொடரலை. 6 வசனத்துல யாக்கோபும் அவரோடு கூட இருந்தவர்களும் பெத்தேல்ல வந்து சேர்றாங்க. யாக்கோபு பலி செலுத்தின அந்த இடத்துலதான் தேவன் அவங்களை ஆசிர்வதிக்கிறார். 10 வசனம், நீ யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படுவா என்று ஆசிர்வதிக்கிறார். அதுக்கப்புறம் அவங்க அங்கிருந்து புறப்பட்டு எப்பிராத்தாவுக்கு வர கொஞ்சம் தூரமா இருக்கும் போது ராகேல் பிள்ளை பெற்றெடுக்கிறாங்க. காலத்தின் போது அவங்களுக்கு வலி அதிகமாகுது, ராகேல் மரிக்கிறாங்க. அவங்க பெற்ற பிள்ளைக்கு பென்யமீன் அப்படின்னு பெயரிடுறாங்க. 22 வசனத்துல இஸ்ரவேலின் மகனாகிய ரூபன் தன்னுடைய தகப்பனுடைய மறுமனையாட்டி கூட தப்பா நடக்கிறாங்க, அதை இஸ்ரவேல் கேள்விப்படுறாங்க. 23 இருந்து பார்த்தோன்னா யாக்கோபின் 12 குமாரர்களை குறித்து பார்க்குறோம். 27 யாக்கோபு தன் தகப்பனாகிய ஈசா கிடத்துல வந்தாங்க. மம்ரேக்கு அப்படிங்கிற இடம் அதுதான் அவங்களுடைய முற்பிதாக்கள் இருந்த இடம். அதுக்கப்புறம் ஈசாக்கு மறிக்கிறாங்க. 180 வருஷம் அவங்க உயிரோட இருக்கிறாங்க. அதிகாரம் 36 ஏசாவுடைய வம்ச வரலாறுகளை குறிச்சுதான் நம்ம பார்க்குறோம். 6 வசனத்துல ஏசாவும் அவங்களோடு கூட சேர்ந்த எல்லாத்தையும் அவங்க விட்டுட்டு தனியா போறாங்க. ஏன்னா 7 வசனம், அவங்களுடைய சம்பத்து மிகுதியா இருந்தனால ஏசாவும் யாக்கோவும் ஒருமித்து இருக்க முடியாமல் ஆயிடுது. ஏசா சேயிர் மலையில குடியேறாங்க. அங்க போய் அவங்களுடைய வம்ச வரலாறுகளை குறிச்சுதான் நம்ம கீழே பாக்குறோம். 37 அதிகாரம், யோசேப்பு 17 வயதா இருக்கும் போதே தன் சகோதரர்களோட ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தாங்க. 3 வசனத்துல இஸ்ரவேலுடைய முதிர் வயதுல யோசேப்பு பிறந்தனால அவங்கள அதிகமாய் சிநேகித்தாங்க. பல வர்ண அங்கிகளை அவங்களுக்கு கொடுத்தாங்க. இதனால அவங்களுடைய சகோதரர்கள் அவரை பகைத்தார்கள். அதுவும் இல்லாம யோசேப்பு 2 சொப்பனம் பாக்குறாங்க. அந்த 2 சொப்பனத்தை குறித்து தன்னுடைய சகோதரர்கள் கிட்ட தாய் தகப்பன் கிட்ட அறிவிக்கும் போது அது நிமித்தம் இன்னமும் அவங்க மேல பொறாமை கொள்றாங்க. ஆனா அவங்களுடைய தகப்பன் அதை மனதுல வைத்திருந்ததா 11 வசனத்துல பாக்குறோம். அதுக்கு கீழேயே அவங்களுடைய சகோதரர்கள் சீகேம்ல ஆடுகளை மேய்த்துட்டு இருக்கிறாங்க. தன்னுடைய தகப்பன் சொன்னனால அவங்கள பாக்குறதுக்காக யோசேப்பு போறாங்க. அங்க அவங்க இல்லாததுனால இன்னொருத்தர்கிட்ட கேட்கும் போது அவங்க 17 வசனத்துல தோத்தானுக்கு போவதா பேசி கொண்டதா அவங்களுக்கு தெரியப்படுத்துறாங்க. யோசேப்பும் அந்த இடத்துல போறாங்க. யோசேப்பு அவர்களிடம் வர்றத அவங்க சகோதரர்கள் பார்த்து அவங்களை கொலை செய்யும்படி திட்டம் போடுறாங்க. 18 வசனத்துல 21 வசனம், ரூபன் தன்னுடைய சகோதரனை காப்பாற்றணும்னு நினைச்சு அவங்கள கொலை பண்ண வேண்டாம், ஏதாவது ஒரு குழியில போட்டுடலான்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அந்த வண்ணமாய் அவங்களுடைய பல வர்ண அங்கியை கலற்றி யோசேப்ப குழியில போட்டுறாங்க. 25 வசனம், இஸ்மவேலர்களுடைய கூட்டத்தை அங்க பாக்குறாங்க. அவங்க எகிப்துக்கு போயிட்டு இருக்காங்க. அப்பந்தான் யூதா என்பவர் சரி இவங்க கிட்ட நம்ம விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசேப்ப அவர்களிடம் விற்று போடுறாங்க 20 வெள்ளிக்காசு. 21 வசனம், யோசேப்பின் அங்கிய ஒரு வெள்ளாட்டு கடாவை அடித்து அதன் ரத்தத்தை அதுல தோய்த்து தகப்பன் கிட்ட கொண்டு போய் யோசேப்புடைய அங்கிதானா இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதை பார்த்த யாக்கோபு ரொம்ப அழ ஆரம்பிக்கிறாங்க. 26 வசனம், அந்த மீதியானியர்கள் யோசேப்ப போதிபாரிடத்துல விட்டு போடுறாங்க. 28 அதிகாரம், யூதா தன் சகோதரர்களை விட்டு அதுல்லாம் அப்படிங்கிற ஒரு ஊருக்கு போறாங்க. அங்க சுவா அப்படிங்கிற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்றாங்க. அவங்களுக்கு பிள்ளைகள் பிறக்குது. 6 வசனம், மூத்த குமாரன் ஏர் அப்படிங்கிறவர்களை தாமார் அப்படிங்கிற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்றாங்க. அவங்க கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாதது செய்தனால அவங்க அழிந்து போறாங்க. அதே தாமார தன்னுடைய 2 மகனுக்கு திருமணம் பண்றாங்க. அவங்களும் கர்த்தருடைய பார்வையில பொல்லாது செஞ்சனால அவங்களும் அழிந்து போறாங்க. 11 வசனத்துல மீதி இருக்க தன்னுடைய குமாரர்கள் இவர்களுக்கு திருமணம் பண்ணி கொடுத்தா இறந்து போயிருவாங்கன்னு அஞ்சி தாமாரிடத்துல நீ போ, என்னுடைய பிள்ளைகள் பெரியவர்கள் ஆனப்புறம் நான் சொல்றேன்னு சொல்லிட்டு அனுப்புறாங்க. ஆனா அது அவங்களுக்கு தெரிவிக்கப்படலை. 14 வசனத்துல பாக்குறோம். 13 வசனத்துல அவளுடைய மாமனார் ஆடுகளின் மயிரை கத்திரிக்க திம்னாவுக்கு வராருன்னு கேள்விப்பட்டு
அவள் அந்த இடத்துல ஒரு நீரு சண்டையில போய் உட்கார்ந்திருக்கிறா. யூதா அவள் தலையில முக்காடு இட்டனால அவள் ஒரு வேசின்னு நினைத்து தன்னோடு இருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போதுதான் நீங்க எனக்கு என்ன தருவீங்க அப்படின்னு கேட்கும் போது 18வது வசனம், எனக்கு உம்முடைய முத்திரை மோதிரத்தையும் உம்முடைய கையின் கோலை எனக்கு தரணும்னு கேட்கிறாங்க. அந்தபடி கொடுக்குறாங்க, அவர்களும் சேர்றாங்க. 20வது வசனத்துல யூதா அதை வாங்கி கொள்ளும்படியாய் ஒருத்தர் அனுப்புறாரு. ஆனா அவர் அங்க போய் கேட்கும் போது இங்க தாசி இல்ல அப்படின்னு தெரியப்படுத்துறாங்க. 24வது வசனத்துல 3 மாதங்கள் கழித்து உம்முடைய மருமகள் வேசித்தனம் பண்ணா, அவ கற்பவதியா இருக்கிறா. யூதாவுக்கு அறிவிக்கப்படுது, யூதா அவளை வெளியே கொண்டு வாங்க, அவளை சுட்டெரிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். 24வது வசனத்துல 25வது வசனத்துல தன்னிடம் இருந்த அந்த முத்திரை மோதிரம் ஆரம் கோல் இதை காண்பித்து இது யாருடையது என்று பாருங்க, இவர்தான் என்னுடைய கற்பத்திற்கு காரணம் என்று அறிவிக்கிறார். யூதா அதை பார்த்துட்டு இவள் என்னிலும் நீதி உள்ளவள், இவளுக்கு என்னுடைய குமாரர் நான் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு வேதனைப்படுகிறார். அதுக்கு கீழேயே அவங்க பிரசவ காலம் வரும்போது 2 பிள்ளைகளை பெற்றெடுக்கிறாங்க. 39வது அதிகாரம் யோசேப்பை குறித்து பார்க்குறோம். யோசேப்பு எகிப்தில் இருக்கிறாங்க. 2வது வசனம், கர்த்தர் யோசேப்போடே இருந்தார், அவன் காரிய சுத்தி உள்ளவனாக இருந்தான். கர்த்தர் யோசேப்போடே இருந்தனால அவங்க செய்கிற எல்லாவற்றையும் கர்த்தர் வாய்க்க பண்ணினார் என்று அவருடைய எஜமான் காண்கிறார். அவருடைய விசாரணைக்காரராக யோசேப்பை வைக்கிறாங்க. அவங்க வீட்டில் இருக்கிற எல்லாமே யோசேப்பின் நிமித்தம் ஆசிர்வதிக்கப்படுகிறது. 6வது வசனம், யோசேப்பு அழகான ரூபமுடையவராய் இருந்தார். போத்திபாலுடைய மனைவி தன்னோடு பாவம் பண்ணும்படியாய் கேட்டப்போ அவர் அதுக்கு இடம் கொடுக்கவில்லை. தேவனுக்கு விரோதமா நான் எப்படி பாவம் செய்வேன் அப்படின்னு 9வது வசனத்துல சொல்றாங்க. அதுக்கு கீழேயே ஒரு நாள் அவங்க வேலை பார்க்கறதுக்கு வீட்டுக்குள்ள போகும்போது 11-12 பாக்குறோம், வஸ்திரத்தை பிடிக்கிறாங்க. வஸ்திரத்தை விட்டுட்டு அவர் வெளியே ஓடி வருகிறார். போத்திபாலுடைய மனைவி அந்த பழிய யோசேப்பின் மேல போடுறாங்க. சிறைச்சாலையில போக வேண்டிய சூழ்நிலை. 21வது வசனம், கர்த்தரோ யோசேப்போடே இருந்தார், அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலையுடைய தலைவர்கள் கண்களில் தயை கிடைக்க பண்ணினார். சிறைச்சாலையில கூட எல்லா பொறுப்புகளையும் அவங்க கையில தான் கொடுத்துருந்தாங்க. கர்த்தர் அவங்க கூட இருந்தனால யோசேப்பு செய்யறது எல்லாமே வாய்க்க பண்ணினார். இதுதாங்க இன்னைக்குள்ள வேத பாடம். இது உங்களுக்கு பிரயோஜனமா இருந்திருக்கும் நம்புறேன். காட் பிளஸ் யூ.